அனைவருக்கும் தமிழ்நாடு சமையலின் அன்பான வணக்கங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தேராஸ் இது வந்து எப்போ ஆரம்பிக்குது, அன்னைக்கு வந்து என்னென்ன பொருட்கள் வாங்கலாம், அன்னைக்கு என்னென்ன பொருட்களை தானம் கொடுக்கலாம், இதை பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம். தந்தேராஸ் தினம் வந்து அக்டோபர் 29 நாளைக்கு வந்து ஆரம்பிக்குது. தீபாவளி அப்படின்னு சொன்னாலே வட இந்தியர்கள் மகாராஷ்டிராக்காரவங்கள்லாம் 5 நாள் கொண்டாடுவாங்க. அதில் முதல் நாள் தான் தந்தேராஸ். இந்த ஆரம்ப பண்டிகையில் நாட்களில் வந்து இந்துக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்வந்திரியை வந்து வணங்குவாங்க. அது மாதிரி தங்கம் வெள்ளி புதிய பாத்திரம் இதெல்லாம் வந்து வாங்கிறதுக்கு நல்ல நாள் வந்து தந்தேராஸ் நாள். இந்த நாட்களில் நீங்கள் வந்து புது பொருட்களை வந்து வாங்கலாம். பொருட்களை வந்து வாங்கிறது மாதிரியே சில பொருட்களை வந்து நீங்கள் தானமும் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது, அதிக பணம் வந்து உங்களுக்கு வந்து வரும் இந்த மாதிரி தானம் செய்கிறனால. முதல் தானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபருக்காவது மஞ்சள் உடையை வந்து நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் உண்டாகும், வாழ்க்கையில் வந்து செழிப்பு உண்டாகும். அதாவது நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அவங்க உங்கள் சொந்தக்காரவங்க அவங்கள்ட்ட வந்து பண வசதி இருக்கும், அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது. நீ வாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் ஒருத்தவங்களுக்காவது மஞ்சள் நிறத்தில் ஆடை வாங்கி கொடுங்க, அது உங்களுக்கு நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏழைகளுக்கு வந்து உணவு கொடுக்கறது, இது எல்லா பண்டிகை காலத்துலேயும் ஒரு ஏழை மக்களுக்கு வந்து சாப்பாடு போடுவாங்க. அந்த மாதிரி ஏழை மக்களுக்கு உணவு கொடுக்கும்போது லக்ஷ்மி தேவியின் பரிபூர்ண அருள் வந்து நமக்கு கிடைக்கும். கோதுமை பார்லி அல்லது பணம் கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். தொடப்பம் கொடுக்கணும். தொடப்பம் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பணத்தினால வந்து கஷ்டப்படுற உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு நீங்கள் இந்த தொடப்பத்தை வாங்கி கொடுங்க. தெரியாத நபருக்கு வாங்கி கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி தொடப்பத்தை நீங்கள் தானம் செய்யும்போது லக்ஷ்மி வந்து மகிழ்வாங்கலாம். அடுத்து இனிப்பு தேங்காய், இந்த 2 பொருட்களையும் நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னா லக்ஷ்மி தேவியுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது ஒரு ஏழை நபருக்கு தேங்காய் கொடுத்து இனிப்புகள் கொடுத்து நீங்கள் அவர்களுடைய மனதில் வந்து நல்ல ஒரு சந்தோஷம் உண்டாக்குற மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்களும் வந்து வாழ்க்கையில் வந்து லக்ஷ்மி தேவியின் அருளை வந்து பெற்று வளமான வாழ்வு வந்து வாழலாம். தந்தேராஸ் நாளில் இரும்பை வந்து தானமாக நீங்கள் வந்து கொடுக்கணும். இதனால் அதிர்ஷ்டம் உண்டாகும், துரதிர்ஷ்டம் வந்து வராது. தந்தேராஸ் நாளான நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை இந்த தானங்களில் எந்த தானம் வந்து உங்களால் செய்ய முடியுதோ அதை வந்து செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் வந்து திகழும், பண கஷ்டம் இருக்காது, வாழ்க்கை வந்து செழிப்பாக வளரும். அதனால் இந்த நாளை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை எனக்கு தவறாமல் அனுப்புங்க. அடுத்த வீடியோவில் நல்ல ஆன்மீக தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.